லெசன் பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, போன வாரத்து லெசனில் நம்ம பார்த்தோம் எப்படி ஏசப்பா இஸ்ரவேல் மக்களை எகித்து அடிமைத்தனத்திலேருந்தும் பார்வோன் ராஜா கிட்டேருந்தும் அவங்கள மீட்டு விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு போக எப்படி அவங்கள வெளியே கொண்டு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வாரத்து லெசனில் அவங்க கானான் தேசத்துக்கு போகிற அந்த பயணத்தில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை பார்த்தாங்கன்ட்டுன்னு இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்வமாக இருக்கீங்களா? முதல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளின் பாடத்தை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும் போது ஆண்டுவினப்பா, பாடல்கள் பாடும்போதும் ஸ்டோரி கேட்கும் போதும் ஆண்டுவினப்பா, மெமரி வர்ஸ் மற்றும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கற்றுக்கும் போதும் அப்பா நீர் எங்களோடு பேசும் ஆண்டுவினப்பா, எங்கள் காதுகளை திறந்தரலும் அப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் எப்படி ஜனங்கள் பயந்தார்கள்னு. தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேஸ் நத்திங் இஸ் டிஃபிகல்ட் டு காட். ஓகே, நம்ம என்ன பார்க்குறோம்? நீங்கள் தொடர்ந்து யாரை பற்றி படிச்சுட்டு வரீங்கன்னா, மோசையை குறித்து நீங்கள் படிச்சுக்கிட்டு வரீங்க. இன்றைக்கும் நம்ம மோசையை குறித்து ஒரு பெரிய காரியம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கதையில் பார்க்குவோமா? Thank you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு மோசேயும் பிரிந்த செங்கடலும். மோசேயும் பிரிந்த செங்கடலும். இன்றைக்கான வேத வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். யாத்திராகமம் 14:14 ரம்யாவும் பிரியாவும் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஜாலியா டூர் போனாங்க. அதனால ரம்யா ஜாலி 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 ஜாலி. அதனால பிரியா ஹாப்பி 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 ஹாப்பி. ஜாலியா அவங்க அப்பா கூட சேர்ந்து கார்ல டூர் போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் இஸ்ரவேல் மக்கள் கானான்கிற தேசத்துக்கு டூர் போனாங்க. அவங்க டூர் போகும்போது நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமையா இருந்தாங்களா? 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 அதனால ஏசப்பா 10 punishments 10 வாதைகள் அனுப்புனாங்களா? 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 அதுக்கப்புறம் எகிப்தின் ராஜா பார்வோன் முதல்ல எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு கோபமா சொன்னாங்களா? 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 இந்த செய்தி கேட்ட உடனே அவங்க பெட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜாலி 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 ஹாப்பி 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 அப்படின்னு பாட்டு படிச்சாங்களா? 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 எல்லாரும் சந்தோஷமா கானான் தேசத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. போற வழியில பார்த்தா அவங்களுக்கு எதிர்த்து பெரிய கடல் இருந்துச்சு. அதுதான் செங்கடல். கடல் மேல என்ன நடந்தா போக முடியும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு சத்தம் கிடைச்சு. அதுல ஒருத்தர் சத்தம் கேக்குது, சத்தம் கேக்குது, என்னன்னு எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் அந்த சத்தத்தை பார்த்தா டொக்கடி 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 டொக்கடின்னு குதிரை சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா பார்வன் மறுபடியும் அவங்கள அடிமையா கூட்டிட்டு போறக்கு வந்துகிட்டு இருந்தாரு. உடனே இந்த பக்கம் பார்த்தா செங்கடல், அந்த பக்கம் பார்த்தா பார்வன், நாம செத்தோண்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. உடனே அங்க இருக்கிற இன்னொரு அம்மா, நாம இங்க வந்து சாகிறதுக்கு எகிப்திலேயே இருந்திருக்கலாம், அடிமையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மோசஸ் தாத்தா சாந்த குணத்தோட, பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு தன்னுடைய கையில உள்ள நீளமான அந்த ஸ்டிக் எடுத்துட்டு சடக் 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 சடக்னு கைய நீட்டினாங்க. அந்த செங்கடல் ரெண்டா பிரிஞ்சு நடுவுல ரோடு போட்ட மாதிரி ஆயிருச்சு. உடனே வாங்க எல்லாரும், நாம கடல் வழியா நடந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் ஆனு ஆச்சரியப்பட்டு ஏசப்பா செஞ்ச மிக பெரிய 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 அற்புதத்தை பார்த்து வியந்து போனாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டுமா, எல்லாரும் பாட்டு படிச்சுட்டே போனாங்க. ஜாலி 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 ஹாப்பி 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 அப்படியே பாட்டு படிச்சுட்டே அடுத்த பக்கம் வந்துட்டாங்க. பின்னாடி பார்வன் ராஜா குதிரை வண்டியில துரத்திக்கிட்டே வந்தாரு. ஏசப்பா பார்வன் ராஜாவுடைய படை வீரர்கள் குதிரை வண்டியோடைய சக்கரத்தெல்லாம் உடைச்சு போட்டாரு. சில பேர் பார்த்து பயந்துட்டு ரிவர்ஸ்ல கூட வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் மோசஸ் தாத்தா மறுபடியும் பெரிய ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு கை ரெண்டையும் சடக் 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 சடக்குன்னு நீட்டினாங்க. நீட்டினதுக்கு அப்புறம் அந்த பிரிஞ்சு நின்ன கடல் அப்படியே டபக்கடின்னு சேர்ந்துருச்சு. பார்வன் ராஜாவுடைய படை வீரர்களும் பார்வன் ராஜாவும் முங்கி போயிட்டாங்க, முங்கி போயிட்டாங்க, முங்கி போயிட்டாங்க. உடனே அங்க உள்ள எல்லாரும் ஹாப்பியா ஏசப்பாவுக்கு தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சாங்க, பாட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. செங்கடலையே எங்களுக்கு ரெண்டா பிரிச்ச ஏசப்பாவுக்கு தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. அடிமையா இருந்த எங்களை மீட்டு கூட்டி வந்த ஏசப்பாவுக்கு தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி.
எங்களை காணன் ஊருக்கு கூட்டிட்டு போற இயேசுப்பாவுக்கு தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க ஆட்டுக்குட்டியாலே விடுதலை அடிமையா மாட்டிக்கிட்ட நாங்க விடுதலை எகிப்து நாட்டை விட்டு போறோம் விடுதலை காணான் நாட்டை நோக்கி போறோம் விடுதலை அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் மோசஸ் தாத்தாவுடைய அக்கா மிரியாம் தான் அழகழகா பாட்டு படிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்கிற அருமையான பாடம் என்னன்னா ஏசப்பாவால முடியாத விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏசப்பா செங்கடல்ங்கிற கடலையே ரெண்டா பிரிச்சிருக்காங்கன்னா ஏசப்பாவால முடியாத விஷயம்னு ஒண்ணு இருக்கா இல்லவே இல்லல அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனைனா ஏசப்பா உடனே ஹெல்ப் பண்ண நமக்கு ஓடோடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க மறக்காம மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்கேள்விகள் முதல் கேள்வி ஹூ லெட் தி இஸ்ரேலைட்ஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் ஹூ லெட் தி இஸ்ரேலைட்ஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யார் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் யார் இரண்டாவது ஹூ வாஸ் கமிங் ஆஃப்டர் தி இஸ்ரேலைட்ஸ் Who was coming after the Israelites? யார் இஸ்ரவேலருக்கு பின் வந்தார்கள் யார் இஸ்ரவேலருக்கு பின் வந்தார்கள் மூன்றாவது கேள்விக்கு போவோமா How did Moses command the sea to divide so the Israelites could cross over? How did Moses command the sea to divide? So the Israelites could cross over. இஸ்ரவேலர் கடந்து செல்ல மோசே எப்படி கடலை பிரிக்கும்படி கட்டளை இட்டார் இஸ்ரவேலர் கடந்து செல்ல மோசே எப்படி கடலை பிரிக்கும்படி கட்டளை இட்டார் நாலாவது கேள்வி How did God stop the Egyptians chasing the Israelites across the sea. How did God stop the Egyptians chasing the Israelites across the sea? எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை துரத்துவதை தேவன் எப்படி தடுத்தார் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை துரத்துவதை தேவன் எப்படி தடுத்தார் கடைசி கேள்வி What did Israelites do when they reached the other side of the sea? What did the Israelites do when they reached the other side of the sea? இஸ்ரவேலர் கடலின் அக்கறை சேரும்போது என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலர் கடலின் அக்கறை சேரும்போது என்ன செய்தார்கள்? ஆரம்பத்தில் மோசே அவர் ஆரம்பிக்கும் போது நீங்க பார்க்கலாம் தேவன் மோசைய அழைச்சாரு அழைச்சி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு என்ன பொறுப்பு கொடுத்தாருனா இஸ்ரவேல் ஜனங்களே கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும் ஸோ மோசஸ் எப்படி இருந்தார்னா அவர் ஒரு லீடரா இருந்தாரு யாருக்கு லீடரா இருந்தாரு இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு லீடரா இருந்தாரு ஆனா அவரோட நம்பிக்கையெல்லாம் தேவன் மேல இருந்தது இஸ்ரவேலரை அழைத்து செல்லும் போது அவங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய கடல் இருந்தது அப்ப அந்த ஜனங்கள் வந்து எல்லாம் பெரியவங்க ஒண்டி இல்லை சின்ன பிள்ளைங்களும் இருந்தாங்க பெற்றோர்களும் இருந்தாங்க வயசண்டவங்களும் இருந்தாங்க நிறைய ஜனங்கள் இருந்தாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களே அவர் அழைத்து போகிறாரு அங்க ஒரு பெரிய கடல் எப்படி கடலை தாண்ட அப்புறம் திடீர்னு சத்தம் வருது வருதா இல்லையா விரட்டிட்டு வந்தாங்க எகிப்தியர் விரட்டிட்டு வரும்போது ஆனா அந்த இடத்துல என்ன ஆனதுன்னா எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க
ஆனா மோசஸ் அவர் அமைதியா இருந்து அவர் என்ன செய்தாரு தேவனை அவரு நம்பினாரு. அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. முன்னுக்கு கடல், பின்னால எகிப்தியரு விரட்டிக்கிட்டு வராங்க. சோ அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில மோசே என்ன செய்தாரு, அவரு தேவனை நம்பினாரு. அந்த கஷ்டமான சூழ்நிலையில தேவன் வழி திறப்பாருன்னு அவரு நம்பினாரு. அவரு நம்பி போகும்போது ஆண்டவர் வழிய திறந்தாரு. இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நீங்க யார நம்ப போறீங்க? நீங்க தேவனை நம்பினீங்கன்னா தேவன் உங்களுக்கு வழிய திறக்க பண்ணுவாரு. இன்னைக்கு உங்களுக்கு மெமரி வர்ஸ் என்னவென்றால் எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா பைபிள்ல எக்ஸடஸ் 14 வர்ஸ் 14. எங்க இருக்குன்னா எக்ஸடஸ் 14 verse 14. The Lord will fight for you. All you have to do is keep still. The Lord will fight for you. All you have to do is keep still. தமிழ்ல யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஓகே, இந்த வசனோட அர்த்தம் என்னன்னா கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார் சொன்னா அவர் நம்மளுக்காக சண்டை போடுவார். யுத்தம்னு சொன்னா சண்டை. சண்டைன்னா நம்ம என்ன எடுத்துட்டு போவோம்? நம்ம நினைக்கிறோம் ஐயோ ஆண்டர் நம்மளுக்காக சண்டை போடுவார்னா கத்தி, ஏரோ, வேற என்ன இருக்கு, கன், இதெல்லாம் எடுத்து போவாருன்னு. அப்படியே இல்லை. கர்த்தர் நம்மளுக்காக சண்டை போடும் போது, நம்ம ஆண்டரோட புள்ளியா இருக்கும்போது, நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்கூல்லையோ இல்லை வீட்டிலையோ நம்ம ஆண்டருக்காக உண்மையா நிற்கும் போது ஆண்டர் சண்டை போடுவார்னு சொன்னா பிரச்சனை வரும்போது அவர் ஒரு பாதை நம்மளுக்கு தருவார், திறந்து கொடுப்பாரு, ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. நம்ம போயிட்டு மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்க தேவையில்ல. நம்மளை என்ன சொல்றாரு ஆண்டவரே, நீங்க சும்மா இருங்கள், சும்மா இருப்பீர்கள். அப்பனா நம்ம சும்மா இருக்கணும். ஆண்டர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். ஸோ அவர் நம்மளுக்காக ஒரு வே திறப்பார், ஒரு ஜலான், வேணா ஜலான், ஒரு பாதை காட்டுவார். இந்த வழியா நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அவர் சத்தத்தை கேட்கும் போது நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பித்துக்கொள்வோம். இதுதான் இதோட இந்த மெமரி வர்ஸோட அர்த்தம். என்ன செய்ய போறீங்க நீங்க எல்லாம் இந்த மெமரி வர்ஸை மறுபடியும் ஆண்டி கூட திருப்பி சொல்ல போறீங்க, சரியா? ஓகே, தமிழ்ல சொல்லுவோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எக்ஸடஸ் 14 வர்ஸ் 14. த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ. ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கீப் ஸ்டில். சரியா பிள்ளைங்களா? இதான் உங்களுக்கு அடுத்த வாரக்கான மெமரி வர்ஸ். ஓகே, தேவையானது ஒரு ப்ளூ பேப்பர், அதெல்லாம் பகுதி போதும், ரெண்டா மடிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ப்ரௌன் பேப்பர் தேவை, அது ப்ரௌன் இல்லாட்டா டார்க் கலர். இதெல்லாம் இந்த மடிச்சதுல ஹாஃப் த சைஸ், இது வந்து ஹாஃப் த சைஸ் இருக்கணும். ஓகே, இப்ப என்ன செய்ய போறீங்க, மிடில் எடுப்பீங்க, இதை ரெண்டா மடிச்சுட்டு இதை இங்க இங்க நடுவில் கொண்டு வருவீங்க. ஓகே, கொண்டுட்டு வருவீங்க. ஸோ அந்த மாதிரி அப்புறம் என்ன செய்ய போறீங்க, இந்த பேப்பரை இங்க நடுவில் ஒட்ட போறீங்க.
இப்போ மூடிட்டீங்க. கம் வச்சு இதை ஒட்டியிருக்கங்க. இங்கே வெளியே வேர்ட்ஸ் எழுது பாருங்க. காட் ஓப்பன்ஸ் அ வே ஆஃப் எஸ்கேப். இங்கே பாருங்க, காட் ஓப்பன்ஸ் அ வே ஆஃப் எஸ்கேப்னு இங்கே எழுதிருங்க. தமிழில் என்ன சொல்லுவீங்க, ஆண்டவர் தப்பிக்க ஒரு வழியை திறந்தார். ஆண்டவர் தப்பிக்க ஒரு வழியை திறந்தார்னு எழுதிருங்க. இங்கிலீஷில் வேண்டாம் எழுதுங்க, இல்லாட்டா தமிழில் வேண்டாம் எழுதுங்க. ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வரைஞ்சிருக்கிறீங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி இது கம் போட்டு ஒட்டியாச்சு. இங்கேயும் கொஞ்சம் வேவ்ஸ் போடுங்க, இது நிற்குது. இங்கேயும் வேவ்ஸ் வரீங்க. ஓகே, இது இப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறீங்க, ஒரு மோசஸை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. ஏதாவது ஒன்று ரொம்ப சிம்பிளாக வரையின்றா இதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 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 தான் இது, ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு சிம்பிளாக வரைஞ்சிருங்க. வரையும்போது இங்கே கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டுருங்க, தெரியுதா? இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்ததை கலர் பண்ணிடுங்க. கலர் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டமான கலர் போட்டு மோசி. ஓகே, மோசிக்கு இங்கே ஒரு கம்பு போடலாம். ஆ, நீங்கள் ஒரு கம்பு வரைஞ்சிடலாம். கலர் பண்ண பிறகு வெட்டணும், இப்படியே வெட்டி இந்த பாக்ஸோட சேர்த்து வெட்டிடணும். ஓகே, கலர் அடித்தது இந்த மாதிரி பாக்ஸோட சேர்த்து வெட்டிடணும், கலர் அடிச்சிருக்கணும். அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, இங்கே ஒட்ட போகிறீங்க. மோசியை இங்கே ஒட்ட போகிறீங்க. இது கலர் அடித்தாச்சு, இங்கே ஒட்டுவீங்க. ரைட், அதுக்கு பிறகு இங்கே மெமரி வசி எழுத போகிறீங்க. உங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் இப்படி இருக்கும். வேவ்ஸ் இருக்கு, இங்கே என்ன எழுதிருக்கீங்க, God opens a way of escape. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் தப்பிக்க ஒரு வழியை திறப்பார். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டா எங்கேயாவது இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அவர் நமக்கு தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு வழி திறப்பார். ஞாபகம் இருக்குல்ல, எகிப்து ராஜாவோட இராணுவம் விரட்டிக்கிட்டு வந்தாங்க இஸ்ரேல் மக்களை, அவங்க ஓடி தப்பிக்க போகிறாங்க. ஆனால் முன்னால் என்ன இருந்துச்சு, கடல் இருந்துச்சு. இங்கிட்டும் போகல, அங்கிட்டும் போகல, போகல, மாட்டிக்கிட்டாங்க. அப்போ மோசே ஆண்டரை பார்த்து ஜெபிச்சார். ஆண்டர் என்ன செஞ்சார், ஒரு வழி திறந்தார், வழி திறந்தார். ஓகே, அப்புறம் இங்கே மெமரி வேர்ஸ் போடுங்க. மெமரி வேர்ஸ் இங்கே எழுதிருங்க. ஓகே, உங்களுக்கு கட்டாயம் ப்ரௌன் பேப்பரு இல்லாட்டா ப்ளூ பேப்பர் வேணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் பேப்பரு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் முத மாதிரி மடிச்சுட்டு என்ன செய்வீங்க, இங்கே ப்ளூ கலர் வாட்டர் கலர் இருக்குல்ல, ப்ளூ கலர் அடிச்சுருங்க. அப்புறம் இந்த பக்கம் ப்ளூ கலர் அடிச்சுங்க, இந்த பக்கம் ப்ளூ கலர் அடிச்சுங்க. நடுவில் மணல் என்ன கலரு, மணல் லைட் ப்ரௌன் அந்த மாதிரி, மஞ்சள் ஆரஞ்சு அக்கர் கலர். ஆ, இங்கே அடிச்சுருங்க. அப்புறம் மோசே, மோசே நீங்கள் வரையும்போது அபா 3 inches வரையும் உயரம் உள்ள இந்த படத்துடுங்க. 3 inches வரைஞ்சி கலர் அடித்து இந்த மாதிரி கலர் அடித்து வெட்டி, நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கீழே ஒரு பாக்ஸ் வைக்கணும், வச்சு ஒட்டிடணும். இந்த மாதிரி இருக்கும். ஏ, செய்வீங்களா? உங்களால் முடியும் தானே? நீங்கள்லாம் ரொம்ப பண்டாய், போலே பாய். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீக்.